வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இது ஒரு மிகப்பெரிய காமெடி கண்டென்ட் தான், பட் அது மோடி வந்து சிரிக்காமல் பேசியிருக்காரு. அதாவது மத்திய அமைச்சரவை, அதாவது ஒன்றிய அமைச்சரவை வந்து இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒரே நாடு ஒரே திட்டம், ஒரே நாடு ஒரே ஓட்டு. அதாவது நீங்கள் போட்டிங்கன்னா எம்பி எம்எல்ஏ ஊராட்சி எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஓட்டுலேயும் நீங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு மோடி அவர்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணுறாராம். இது வந்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு. யார் இந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் குழு போட்டாங்க. அந்த குழுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மலைப்பு. என்னங்க இதை பற்றி பேசி இது குழு போடுறதுக்கு அந்த குழுக்கே காசானா, ஆமாம் நம்ம வீட்டு காசில் ஊராங்காசில் ஒய்யாரங்கிறாங்களா, அதான் கதை. அதுக்கு வந்து அது ஒரு குழு. அந்த குழுவை பற்றி அப்புறம் சொல்லுவோம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா ஐயா மோடிகிட்ட கொடுத்தவொடனே ஒன்றிய அமைச்சர் ஓகே ஒப்புதல்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இதை எப்படி சிரிக்காமல் பேசுகிறாங்கன்னு தெரில. இவங்க ஆட்சியை அன்னைக்கும் நாளைக்கும் இருக்குது. ஆனால் என்ன திட்டம் இவங்களுக்கு? இப்போ தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடியவர்களை வச்சு இந்தியா அவங்களுக்கு தேர்தல் நடத்த முடியாது. ஒன்று வேணால் அன்றைக்கி காஷ்மீரில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க, ஹரியானாவில், நம்ம பேர் இருந்தால் மகாராஷ்டிராவில், மேற்கு வங்காளத்திலலாம் போனால் எம்பி தேர்தல். இந்தியாவில் முதல்ல போன தடவை எம்பி தேர்தல் எத்தனை கட்டமாக நடந்தது? 6-7 கட்டமாக நடந்தது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மோடி நாளைக்கு நாளை மறுநாளோ இவர் பிரதமராக இருப்பாரா? ஏன்னா நிதிஷ் நாயுடு கழட்டி விட்டால் போயிடும், அப்போ உடனே தேர்தல் வைக்கணும். அது எப்படி சாத்தியம்? ஒன்று, தமிழ்நாட்டுக்கு 26-ல் தேர்தல். ஐயா மோடி ரொம்ப விவரமாக அவர் எப்படி வைக்கிறாருன்னா, நாயுடுக்கு 29வது வருஷம் முடியுதான், கரெக்டாக 29வது வருஷம் தேர்தலாம். ஏன்னா இவருக்கும் 29 இதில் முடியுது, அதனால் 29வது வருஷம் தேர்தல். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியாவில் 370 சட்டப்பிரிவை நீக்கிறாங்களா இவங்க? அதனுடைய வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. வேளாண்மை சட்டங்களை போட்டாங்களா? அந்த வேளாண்மை சட்டங்களை போட்டுட்டு மறுபடி திரும்பி வாங்கினாங்களா இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த ஒரே நாடு ஒரே திட்டம் அமுல்படுத்தணுன்னா மக்களவையில் எம்பிக்கள் பலம் இல்லை, மாநிலங்களவையில் எம்பி பலம் இல்லை, சரி ரெண்டு குழுவையும் கூட்டுக்குழு கூட்டம் அதுலேயும் எம்பிக்கள் பலம் இல்லை. இந்த எம்பிக்கள் பலம் இல்லாத போது எப்படி ஒரே நாடு ஒரே திட்டம் சாத்தியம்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி தேர்தல் ஆணையர்களை நிறைய நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. உண்மையிலே அதான் நியமிக்கணும். அப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸை எடுத்துட்டீங்க. இப்போ ராகுல் காந்தி வருவார். இப்போ ராகுல் காந்தி அப்ஜெக்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களால் வச்சு பண்ண தான் போகிறீங்க. ஆனால் இது உச்சநீதிமன்றத்துக்கு போகும். உடனே நீங்கள் கேட்கலாம், ஏங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனால் மோடி தாங்க ஜெயிப்பார், ஏன்னா மோடி பக்கம் தாங்க நியாயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. ஆனாலும் நம்ம உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கும் நம்ம நம்புகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்களே சிரிப்பாங்க. அதாவது ஒரு கோமாளி கூத்து இருக்குல்ல, அது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? மோடிக்கே நல்லா தெரியுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாதுன்னு. அது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம், மோடிக்கு தெரியாதா? அது எப்படிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க? இப்போ தான் காஷ்மீருக்கு தேர்தல் நடத்துகிறீங்க, இப்போ வந்து மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் நடத்த போகிறீங்க, எப்படி ஒரே நாடு ஒரு தேர்தல்? சரி சப்போஸ் எல்லா நாட்டை எல்லா இதுலேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் போட்டுடுறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல கவர்மெண்ட் கவுந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? கவர்னர் ஆட்சி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சியே போடணும். அப்போ எந்த ஒரு ஒரு ஆட்சி வந்தது ஒரு 6 மாதத்தில் கவுத்து விட்டிங்கன்னா உடனே அந்த இடத்துல கவர்னர் ஆட்சி. அப்போ பிஜேபி என்ன பண்ணும்? பிஜேபி என்ன நினைக்குது? தான் வந்துருவோம்னு நினைக்குது. ஆனால் பிஜேபி நம்ம நான் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏங்க மோடி அவர்களே உங்களுக்கு 74 வயசு ஆகி போச்சு, 79 வயசு ஆயிரும் இன்னொரு 4 வருஷம் கழிச்சு, முதல்ல ஆர்எஸ்எஸ் உங்களை அடுத்த பிரதமராக ஏற்றுக்கணும். ஒன்று, பிஜேபியில் இருக்கவங்க ஏற்றுக்கணும். ரெண்டு, மூணாவது விஷயம், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது வரைக்கும் நிதிஷும் நாயுடும் உங்களை ஏற்றுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, வரக்கூடிய 3 மாநில தேர்தல்லையே உங்கள் நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சிரிப்பாக இருந்தால் உலக நாடுகளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் எத்தனை கட்டங்களாக நீங்கள் தேர்தல் நடத்தி, அதுவும் நீங்களே சொல்கிறீங்க காஷ்மீரில் வந்து தேர்தலையும் நடத்த முடியல, 2 கட்டம் 3 கட்டமாக நடத்துகிறோன்ட்டு. அப்போ இது ஏங்க நியாயமானவர்கள் இருப்பாங்களா இல்லையா? இவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் புரியுது, தேர்தல் ஆணையம் மோடி கண்ட்ரோலில் இருக்குது, அதை வைத்து கொண்டு நீங்கள் தேர்தல் நடத்திடலான்ட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் நாட்டில் பங்களாதேஷில் ஓடி வந்தாங்கல்ல அந்த அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க? எதிர்த்து கலிதாஜியாக நிற்கவே இல்லையே, இவங்களே தேர்தல் ஆணையத்தை வச்சு இவங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இவங்களே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் புரியுமே, அவங்களோட ஃப்ரெண்டு யார், அவர் யாருக்கு யார் அவங்களுக்கு அடைக்கிற கொடுக்குது? மோடி. அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு? நல்ல ட்ரிக்ஸாக இருக்குது, எதுக்கு இந்தமாதிரி இந்த ஓட்டிங் மிஷின்லாம் வச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணி கிண்ணி அது ஒரு பிரச்சனையாக போகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் நம்ம அடிக்கடி பிரச்சாரத்துக்கு போக வேணாம், ஒரு தேர்தல் முடிஞ்சா நேராக பாரின் போயிடலாம். ஆனால் நாயுடு எப்படி யோசிப்பார்?
அப்போ நீ ஷோக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு அடுத்து நீ ஜெயிச்சுட்டு போயிடுவே, நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கேட்பார கேட்க மாட்டாரா? அப்போ நாயுடும் நிதிஷ் விட்டுருவாங்களா? அதை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? இன்னும் குறிப்பாக சொல்லினா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, இப்போ நாயுடு ஒரு கட்சி வந்துருச்சுங்க, நாயுடு கட்சியில் நாயுடு வந்துட்டார், அங்கே எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு, இன்னும் 5 வருடங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டவே முடியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரி இருக்கிறது தான் நல்லது, எம்பி ஒரு தடவை, எம்எல்ஏ ஒரு தடவை, எம்பியில் கோவத்தை காட்டலாம், எம்எல்ஏல கோலத்தை காட்டலாம், நம்மளுடைய அந்த அந்த கட்சிக்கு புரியும் நம்ம எவ்வளோ கோவத்தில் இருக்கோன்னு. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வைப்பீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு தேர்தலே இல்லைப்பா, ஐயா மோடி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம், ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல் தான், ராணுவ ஆட்சி தான், யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, ஐயா மோடி தான் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இப்போ நம்மை பொறுத்தவரையில் மோடி அமித்ஷாவும் பூட்டி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியா ஒன்று அவ்வளோ ஏமாளியான நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறதுன்னு புரியல, தமிழர்களுடைய ஒரு முகத்தை தான் மோடி தான் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன், ஏற்கனவே நம்ம ஓட்டு மட்டும்தான் போடலன்னு நினைக்கிறாரு, மக்கள் கொந்தளிப்புலாம் அடக்க முடியாது, தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எவ்வளோ செலவு தெரியுங்களா, இந்த குழுக்கு ஆகக்கூடிய செலவு, இந்த குழு எத்தனை பேர்கிட்ட அறிக்கை கேட்டு, இந்த குழு எத்தனை தடவை கூடிச்சு, அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க, இப்போ இந்த தேர்தல் ஆணையர்களாக நிறைய பேரை நீங்கள் போடலான்னு ஒரு ப்ரொபோசல் வந்துட்டீங்க, அந்த ப்ரொபோசல் போது இப்போ பெரிய அதிகாரிகள்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுத்துட்ருக்கீங்க, யார் யாரை போடலாம் என்ன பண்ணலாம். அப்போ ராகுல் காந்தி கொலை பண்ணுற மேட்ரு நீங்கள் ஒரு பெரிய விஷயம், அந்த மேட்ரு மறந்துடும், அமெரிக்காவில் ராகுல் பேசுகிறது மறந்துடும், நாடாளுமன்றத்தில் ராகுல் எழுப்பிய மறந்துடும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறந்துடும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு மறந்துடும், நீங்கள் இப்போ நீங்கள் இந்தியாவில் முழுக்க பண்ண அட்டுழியம் மறந்துடும், பணவீக்கம் மறைஞ்சிரும், இந்த இதுக்கு உர மானியம் நீங்கள் கட் பண்ணீங்க, உணவு மானியம் கட் பண்ணீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிரும், வரி இல்லா ஒப்பந்தத்தில் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டீங்க என்டிஏல, அதுவும் மறைஞ்சிரும். இப்படி எல்லா விஷயத்தையும் மறைப்பதற்காக திடீரென்று எடுத்துக்கொண்டது தான் ஒரே நாடு ஒரே திட்டம். இப்போ என்ன சிக்கல், வரக்கூடிய தேர்தல் வருதுல்ல, இப்போ மகாராஷ்டிரா கேரளாஸ்லாம் தேர்தல் வருதுல்ல, அப்போ போய் ஐயா என்ன பிரச்சாரம் பண்ணுவார், ஐயா வந்து ஒரு பெரிய புது திட்டம், ஏன்னா நாங்கள் நிறையா சாதனை, ஏன்னா எந்த சாதனையும் சொல்ல முடியாதுல்ல, ஒரே நாடு ஒரே திட்டம், அதாவது என்னென்னா நெட்டிசன்கள் கலாய்க்கிறதை தாண்டி மக்களே சிரிக்கிற அளவுக்கு அனுப்பக்கூடிய இந்த ஒரு திட்டம், மாநிலங்களவையிலும் மெஜாரிட்டி இல்லை, மக்களவையிலும் மெஜாரிட்டி இல்லை, இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நீங்கள் பிஜேபி ஒரு வரியை கூட மாற்ற மாட்டேன்னு சொன்ன வேளாண்மை சட்டம் என்னாச்சோ அதே போல் தான் இது ஆகும், இது வேலைக்கே ஆகாது, நம்ம இதை பற்றி பேச வேணான் இருந்தோம், ஆனால் மோடி எவ்வளோ அடிக்கடி ஒரு காமெடி கண்ணன் கொடுப்பாரு, சரி ஒரு நாளைக்கு ஒரு காமெடி கண்ணன் எப்படி நிறைய கொடுத்துட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டார் நினைக்கிறேன், இது ஒரு காமெடி கண்டதாக தான் எடுத்துக்கணும். மற்றபடி இதில் வந்து நம்மளுடைய பெருமளவுக்கான பணம் இந்த குழுக்களுக்கு செயல்படுகிறது அப்படிங்கும்போது வருத்தமாகுது. அதையும் தாண்டி பெரிய நம்ம நிறைய பேர் உன்னதமான மனிதர்கள் நினைப்போம், முன்னாள் ஜனாதிபதி என்னங்க இவர் கரெக்டாக தான் சொல்லுவாருங்கும் போது, அவர்களே வந்து இப்படி சொல்லும்போது ரொம்ப ஜன எங்கே நம்ம நாடு போயிட்டுருக்கோங்கிறது ரொம்ப வருத்தமாகுது. ஒரு பக்கம் ஆள் நிறைய நடனா கவர்மெண்ட் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் ஜனநாயகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு ஜனநாயகம் இருக்காங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ வாய் இருக்குதே, இதில் காமெடி என்னால் இதில் மாட்டிக்கிட்டது யாருன்னா நம்ம எடப்பாடி தான், அவர் என்ன நினச்சாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது சொன்னார்ரா எம்பி எலெக்ஷனில், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது மோடி சொல்லிட்டாரு, அவங்க தொண்டர்களுக்கு உற்சாகமா, ஒரே நாடு ஒரே தேர்தலெலாம் வராது, அதிமுக காணா போயிடும், காணா போயிட்டு இருக்குது, மோடியை நம்பி மோடியை நம்பி நிறைய கட்சி காணா போகுது, அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் நம்ம நினச்சிக்கணும். மோடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சரவை இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் இது ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் பார்க்கணும், இதுக்காக பெருசாக அழட்டிக்க வேணாம், நிறையா சேனலில் போடுறதுனால நம்ம போட வேண்டியதாகுது. ஒன்றிய அமைச்சரவையே கூடி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி இதை ஒப்புதல் கொடுத்ததுனால இது தேசிய மீடியாலாம் விவாதிக்கிறாங்க, மற்றபடி இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, வேலைக்காகாத திட்டம், இது மோடிக்கும் தெரியும், இது மடைமாற்றுகிற செயல். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.